கமல் கௌதமி 80ஸ்ல அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஜோடியா பாத்திருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமலே இவங்க ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கமலுக்கு ஏற்கனவே சரிகா கூட திருமணமாகி ஸ்ருதி ஹாசன் அக்ஷரா ஹாசன் ரெண்டு மகள்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் கௌதமி கூட சுமார் 13 வருடங்கள் நம்ம கமல்ஹாசன் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்காரு. இந்த 13 வருஷத்துல இவங்க ரெண்டு பேரும் சமீப காலமா தான் ஒன்னா சேர்ந்து வெளியில வர்றது. அவருடைய படங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த 13 வருஷத்துடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கௌதமி திடீர்னு அறிவிச்சாங்க. நானும் கமலும் பெரியத உங்ககிட்ட நான் அதிகாரப்பூர்வமா கனத்த இதயத்தோட அறிவிக்கிறேன் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க. இதுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க கௌதமி. இதுக்கு கமல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, கௌதமிக்கு நிம்மதியை தர எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்க நான் ரெடியா இருக்கேன், ஆனா அவங்களுக்கு எந்த காலத்துல என்ன உதவி வேணும்னாலும் அவங்களுக்கு நான் இருக்கேங்கிறதையும் இந்த நேரத்துல சொல்றேன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மேகசினுக்கு கமல்ஹாசன் இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. தனக்கு தன்னுடைய பெண்களான அக்ஷரா ஹாசன் ஸ்ருதி ஹாசனோட சேர்த்து கௌதமியோட மகளான சுப்புலட்சுமியும் எனக்கும் ஒரு மகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கௌதமி சுப்புலட்சுமியோடைய வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம், அதுக்கு சரின்னு படுற ஒரு விஷயத்த கௌதமி முடிவு பண்றாங்கன்னா அதுக்கு எனக்கும் சம்மதம்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு.